பாரத நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இருண்ட காலம் இந்தியன் என்றால் கூலிவேலை செய்யும் அநாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம் அச்சமும் பேடிமையும் அடிமைச் சிறுமதியும் உச்சத்தில் மண்டிக் கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள் மேற்கே மராட்டிய மாநிலத்தில் பாலகங்காதர திலக் சுதந்திர இயக்கத்துக்கு வழிவகுத்தார் கிழக்கே வங்க மாநிலத்தில் அரவிந்த கோஷ் பிபின் சந்திரபால் போன்ற மேதைகள் வீரத்துடன் சுதந்திர போர்க்களம் கண்டனர் வடக்கே பஞ்சாப் பெருநிலத்தில் லாலா லஜ்பத் ராய் அஞ்சாத சிங்கமென விடுதலை போருக்கு அணிவகுத்தார் தெற்கே கன்னி தமிழ்நாட்டில் கப்பலோட்டிய தமிழன் வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை புதியதொரு வீர சரித்திரத்தை உண்டாக்கி விடுதலை வேள்விக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டார் யுவர் ஆனர் என் கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாடசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார் அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்து விட்டார் ஒப்புக்கொண்டபடி மாடசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும் அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும் மாடசாமி உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா ஏதில்லை இதோ நான் இருக்கிறேன் நீதிபதி அவர்களே அனுமதி வேண்டுகிறேன் மிஸ்டர் சிதம்பரம் நீங்களா எஸ் யுவர் ஆனர் எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் இதோ என்னுடைய வக்காலத் அனுமதிக்கிறேன் நன்றி யுவர் ஆனர் சட்டம் பணம் படைத்தோருக்கு மட்டுமல்ல சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள்தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும் வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜென்டான இந்த செல்லையாவுக்கு ஏழை மாடசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை தனக்கு இருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாடசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் யுவரான ஐ அப்ஜெக்ட் டு திஸ் மன்னிக்க வேண்டும் ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும் நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாடசாமி இதோ கடன் பத்திரம் கடன் பத்திரம் எஸ் ஆன் டிமாண்ட் ப்ராமிசரி நோட் அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா ஓ எஸ் கோட்டார் முன்னிலையில் இன்னொரு தடவை படித்து காட்டுகிறீர்களா ஆன் டிமாண்ட் ஐ ப்ராமிஸ் டு பே செல்லையா எ சம் ஆஃப் ரூபீஸ் 200 இன் கேஷ் 200 இன் கேஷ் எஸ் தட்ஸ் ஆல் எஸ் தேங்க் யூ யுவர் ஆனர் இதுல ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா இதை ஏன் அப்பா சாரி இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை ஏன் தயக்கம் பதில் சொல்லுங்கள் எழுதவில்லை நாலு பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார் அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர் அது சரி குப்புற தள்ளியது போதாதென்று குழியையும் பறித்திருக்கிறது பணத்திமிர் என்ற குதிரை இவர் ஆனர் உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார் மாடசாமி பாவம் ஏழை அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வமெல்லாம் இந்த நலம் ஒன்றுதான் அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார் ஏன் கொடுக்க வேண்டும் அதுவும் வெள்ளையரின் தாசரான இந்த சல்லையாவுக்கு எப்படி கொடுப்பார் கணம் நீதிபதி அவர்களே தாங்கள் தயகூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம் எஸ் யுவரான யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை இதோ வந்துட்டேனுங்க பரமாயி பரமாயி இதோ வந்துட்டேனுங்க கேட்டியா சேதியே உன் புள்ளதான் கேசல ஜெயிச்சுட்டானா அவன் என் மவன் இல்லையா அதான் ஜெயிச்சுட்டான் உங்களுக்கு பெரிய தோல்வி தான் நான் தோல்வி அடையறதுல உனக்கு என்னடி சந்தோஷம் இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதன் பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல எப்படி ஜெயிச்சது உங்க பிள்ளை தானே அத நினைச்சு சந்தோஷப்படுங்களேன் அதுல எனக்கு பெருமைதான் ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான் என்னப்பா அண்ணன் திறமைய பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரன் சொல்றத அவன் தம்பிதானே இவன் சிதம்பரம் சிதம்பரம் என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க பேசாம இருக்கீங்களே நான் எப்படி மீனாட்சி அப்பா முகத்தை பாக்குறது சும்மா பயப்படாம போங்க அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல Thank you.
அப்பா கூப்பிட்டீங்களா? என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சிட்ட பெரிய வக்கீல். இல்லப்பா, பாவம் அந்த மாடசாமி. எனக்கு எதிரா என்ன? நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிங்கிற பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்துல உன்னையும் நீ காப்பாத்துக்கணும் தம்பி. அந்த மாடசாமி ரொம்ப ஏழப்பா. ஏழை, ஏதும் இல்லாதவன், துரதிருஷ்டக்காரன். இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்க வழி தேடிக்க. பணத்துக்கு என்னப்பா நினைச்சா வருது? அதைத்தான் நினைப்புட்டேன் தம்பி. தூத்துக்குடியில நீ வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு. அந்த தொல்லையெல்லாம் நமக்கு இருக்கப்பா. நாம் உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பா, வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடுன்னு பொதுப்பணிய நாடுது என்னுடைய மனசு. பலே அப்பா, நாட்டு நலந்தான் பெருசு. அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் தியாகி செய்துதான் தீரணும். இனிமே நான் கூட நம்ம ஊர்ல. போதுண்டா, நீ பேசாம இரு. என் வேதனை உனக்கு என்ன தெரியும்? கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். ஆமையா, அப்பா சொல்றபடி நடந்துக்க. எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். ஆகட்டும்மா, நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையாவே நடப்பான் உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. சோனா மூனாப்பா அவன் நான் உன்னை நேத்திக்கே வர சொல்லி எழுதியிருந்தா. ஆகட்டும். மீனாட்சி, என்னங்க, சிதம்பரத்துக்கு அடிக்கடி நீதான் ஞாபகம் ஊட்டும். அவன் பாட்டுக்கு வீடு வாசல கவனிக்காம ஊருக்கு உழைக்கிறேன்னு போயிடாம நீதான் பாத்துக்கணும். ஆகட்ட. தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர துறவி நமது சுப்பிரமணிய சிவம். அவர்கள் இப்போது பேசுவார்கள். வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜவழி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவதிப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம்மிடம் பட்டாளம் இல்லை, வீரங்கி படையும் இல்லை. பின் எதிரியை எப்படி எதிர்ப்பது? அதற்கு ஒரு அரிய வழி கிடைத்து விட்டது. அவன் இறக்குமதி செய்யும் அயல்நாட்டு பொருட்களை வாங்குவது இல்லை என்ற சுதேசி விரதம் கொள்ள வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மானமுள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கியிருந்தால் அவற்றை எரித்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னாட்டு திலகர் சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர தேவியின் போர் முரசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள். உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது, நம் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேண்டித்தீயாக அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும். மராட்டியத்தின் மாவீரம் நமது திலகர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது. நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசி கனல் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். தூத்துக்குடியிலே எரியும் நெருப்பின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும். செய்வீர்களா? வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம்.
கொண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் வந்தே மறந்துட்டேன் நேற்று ஒரு வருஷத்து வாடகை பாக்கி ஐயா ஒரு வருஷத்து வாடகை பாக்கி ஏமா என்னைக்கு தான் தர போறே பணம் வந்ததா கொடுத்துடுவார் தாயே பராசக்தி உன்னை பாட வந்த நான் கேவலம் உப்பு புளி மிளகாய்க்காக கவலைப்பட்டான் அப்புறம் உன்னை யாரம்மா பாடுவது இன்னும் நீ பராமுகமாயிருந்தால் நான் கண்டிப்பாக நாஸ்திகனாக மாறிவிடுவேன் இது உனக்கு சம்மதமா நேர்ல கண்ட மாதிரி என்ன பேசிட்டு இருக்கார் பாரதியார்வாள் கடவுளோட பேசுறதெல்லாம் அந்த காலம் இப்ப களி முக்கி போயிடுச்சோன்னோ இந்த ஜனங்களை கண்டு பயந்து கடவுள் எல்லாம் கல்ச்சிலேயே மாறி விடுச்சு என்னையா காலை நேரத்தில் எல்லோரும் கவலை நிறைந்த முகத்தோடு காட்சி அளிக்கின்றீர்கள் காலையில் எழுந்ததும் சூரியனை பாருங்கள் பாய்ந்து தெரியும் பறவை இனங்களை பாருங்கள் உள்ளம் தெளிவு பெறும் உடம்பில் தெம்பு வரும் முகத்தில் புதிய ஒளி பிறக்கும் உங்களுக்கு என்ன வேண்டும் பணம் தானே எல்லாம் அந்த பராசக்தி கொடுப்பார் கவலைப்படாதீர்கள் போய் வாருங்க என்ன வாடகை பணம் வேண்டுமோ ஐயோ நான் கேட்கல வரையாருவார் கேட்க சொல்லி அனுப்புறா ஓடதி போடுது பராசக்தி எனையா ராயரே இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் நானானதால் தைரியமாய்க் கூடியிருக்கின்றேன் எனக்கு நீர் தர வேண்டும் ஐயா பணம் பாரதியார் பேசுறத கேட்டுட்டே இருந்தா பணங்கள் மறந்தே போறது ஆனா என்ன செய்யலாம் குடும்பம் பெருசா எடுத்து ஒன்னா ரெண்டா என்னம்மா அரைப்படி அரிசி இருந்தா கொடுங்க நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன் என்னம்மா இது வாடகை பணமும் வரல வாங்கிய ரொக்கமும் கொடுக்கல சாப்பாட்டு நேரத்துல வந்து தேமேன்னு நிக்கிறேன் சரி என்னத்த சொல்றது வாங்கிட்டு போங்கோ கோச்சுக்காதீங்கம்மா நாளைக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன் வரேம்மா ராயர்வாள் உலகம் எப்படி இருக்கிறது கட்டாயம் நேற்று இருந்த இடத்துல இன்னைக்கு இல்ல அதை கேட்கலைங்கானம் அரசியல் உலகத்தை பத்தி கேட்கிறேன் எனது நண்பர் தூத்துக்குடி சிதம்பரம் பிள்ளை விதேசி துணி எரிப்பு இயக்கத்தை நடத்தி சுதேசி கலனை மூட்டி விட்டாராம் அந்த நெருப்பு சீக்கிரமே வெள்ளைக்காரர்களை வாட்டப் போவது நிச்சயம் நீர் மகா பாக்கியசாலி ஐயா மொத்தம் 13 குழந்தைகள் நீர் குச்சேலருடைய தம்பி ஐயா நீர் இதெல்லாம் போன ஜென்மத்தில் நாங்கள் கடன்கள் கடன்கள் குழந்தைகள் கவலை தீர்க்கும் தெய்வங்கள் நம்ம குழந்தைகளா அவ்வளவும் ஆஞ்சநேய அவதாரங்கள் சிரஞ்சீவியா இருக்கட்டும் பிள்ளைகளா
உங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் புது சட்டை லட்டு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். இப்ப எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க. எங்க வீரர்கள் மாதிரி நிமிந்து ஜோரா போங்க. ஓஹோ, உங்களுக்கும் பசியா? கஷ்டப்பட வேண்டாம், இதோ நானே தருகிறேன். கோபித்துக் கொள்ளாதே என் துணைவியே, இந்த கோபத்தை எல்லாம் விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை போல. விட்டு விடு தலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல, இந்த சிட்டுக்குருவியை. போலீஸ் ஸ்டேஷனை இடிஞ்சு விழுந்து போல இருக்க நீங்க போற சத்தத்துல. சத்தம் பிடிக்கலன்னா சங்கீதம் பாடுறான். டோன் டாக் அம்புடுதே. நீ தான் டோன் டாக். நான் ஐயா கிட்ட டாக் பண்றேன் இம்புடுதான். அங்கா, நீ தான் வந்தே மாதரம்னு சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுக்கிற. இந்த தேசபக்தனை அப்படி சொல்லாதீங்க பாவம். வந்தே மாதரம். அங்கா, இது எல்லாம் என் குழந்தைங்க. இது பேரு வந்தே, இன்னொன்னு பேரு மாதரம். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகுதுங்க? வந்தே மாதரம். வராருங்க. உன்னுடைய பெயர் என்ன? மாரி. மழை. பலே, நல்ல பெயர், நல்ல பெயர். சாமி, சாமி, என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நான் சேரியில பிறந்த பையன். சேரியில் பிறந்தவன். ஏ ஆண்டவா, இந்த பாலகன் மனதில் கூட தாழ்மை உணர்ச்சி உண்டாக்கி விட்டதே ஜாதி என்னும் கொடிய விஷம். ஏய் தம்பி, உனக்கு தாய் தந்தையர் இருக்கிறார்களா? இல்லையா, அனாதை. அனாதை, அனாதை. யார் சொன்னது நீ அனாதை என்று? ஒழிக்கும் வரை நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள், படித்திருந்தும் மூடர்கள். என்னமா இங்க வந்துட்ட? சாப்பாடு கொண்டு வந்துட்டேப்பா. அந்த டேபிளோட வச்சிரு, நான் வர்றேன். சரிப்பா.
நீயா? அட நீங்களா? ஆமா நானேதான். சரி சரி வழி விடுங்க. அதோ நாங்க போனும். எங்க? ஓஹோ நான் அங்கதான் போறேன். பின்ன போங்களே. உங்க பாபா வாங்க. என்னங்க? ஏங்க? அன்னைக்கு பெரிய லங்காதகனமே செஞ்சிட்டீங்களா? லங்காதகனமா? நான் என்ன அனுமானா? ஐயா அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது. ஆமா துணிகளை தீர போட்டுட்டா சுதந்திரம் வந்துருமா? அதெல்லாம் பெரிய விஷயம், உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஐயா இத பாருங்க, நீங்க இப்படியே செஞ்சுகிட்டு இருந்தீங்க உங்களையும் சேர்த்து போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. என்னது இது பாரு பிள்ளை, அவங்க தந்திரம் எல்லாம் இந்த சிங்கத்துக்கிட்ட ஒன்னும் பலிக்காது. ஆமா ஆமா அந்த சோறு யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. ஓஹோ ஆமா உங்க அப்பாவுக்கு இங்க என்ன வேலை? எங்க அப்பாவுக்கு பெரிய உத்தியோகம். இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி கேக்கல, உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு சுப்பையா. சுப்பையா? உன் பேரு? என் பேர் கண்ணம்மா. ஆஹா கண்ணம்மா ரொம்ப பொருத்தமான பேரு. அப்படின்னா? அப்படின்னா உன்னுடைய அழகான கண்ணை பார்த்து உங்க அப்பா அம்மா கண்ணம்மான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமா என்ன உன்ன இவ்வளவு நாள் இங்க காணல? நாங்க இந்த ஊருக்கு புதுசு. அதானே பார்த்தேன், என்னடா பேச்சு பார்வை எல்லாம் புதுசா தெரியுது என்ன? நான் எப்போ இப்படித்தான் பேசுவேன். அப்படியா? ஆமா நீ தினமும் இப்படியே உங்க அப்பாவுக்கு சோறு கொண்டாடுறியா? ஏ உங்களுக்கும் சேர்த்து கொண்டாடட்டுமா? கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா இரவல் சோறு இந்த உடம்புக்கு ஒத்துக்காது. சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடுங்களே. ரொம்ப சுலபமா சொல்லிட்டியே. எங்க அம்மா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. இந்த உலகத்துல எனக்காக கவலைப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எங்க அம்மா தான். அப்படியா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கேள ஒண்ணு இல்ல, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அப்படி கேள, பெரிய கேள்வியா போட்ட. இத பார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்த பிறகுதான் எனக்கு கல்யாணம். சுதந்திரம் எப்ப வரும்? சுமார் 10 வருஷம் ஆகும். முடியாது, சுதந்திரம் இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்தா. என்ன அவ்வளவு அவசரம்? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, வர சுதந்திரம் சீக்கிரம் வந்தா தேவையில்லையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மாடசாமி மாடசாமி, தம்பி இங்க எல்லாம் நிக்குது, வாங்க ஐயா. தம்பி கேட்டியா தம்பி விஷயத்தை? கடைசியா வெள்ளக்கார வியாபாரிங்க நம்ம கழுத்து அறுத்துட்டானுங்க. என்னையா சொல்றீங்க தம்பி? இப்ப அரைச்ச 1000 மூட்டை உப்ப கப்பல்ல ஏத்தவே முடியாதுட்டா தம்பி. கொண்டு போன ஜவுளி மூடை எல்லாம் கரையிலே கிடக்குது தம்பி. ஆமா தம்பி, இப்ப என்ன அங்க பண்றது? மூடை எல்லாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிடும் ஐயா. கப்பல் இல்லனால நம்ம சரக்கெல்லாம் எப்படியாவது படகுலையாவது போய்தான் தீரணும். வாங்க நம்ம ஐயா கிட்ட போய் பேசுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா, இப்ப எங்களை என்ன ஐயா செய்ய சொல்றீங்க? ஏற ஐயா அழுகிறீ பெண் பிள்ளையை போல். அமைதியாக இரு, நாமும் நமக்கென்று ஒரு கப்பல் ஓட்ட வேண்டியதுதான். என்ன சொல்லுவீங்க, வெள்ளக்காரங்களுக்கு விரோதமா நாம கப்பல் ஓட்டுறதாவது? அது எப்படிங்க முடியும்? ஏற ஐயா முடியாது. ஏன் முடியாது? 6000 மைலுக்கு அப்பால் இருந்து இங்கு பிழைக்க வந்தவன் கப்பல் ஓட்டுகிறான், கப்பல் ஓட்டும் பரம்பரையிலே வந்த உங்களால் ஏன் முடியாது? வேண்டாம் என்று தடுத்தது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை. இந்த தற்கொலை மனப்பான்மை விட்டுவிட்டு கட்டுப்பாட்டோடு காரியத்தை கவனிங்கள். கப்பல் ஓட்டுவதன் ஐயா கப்பல், வெள்ளையருகே இந்த நாட்டை விட்டு ஓட்டி விடலாம். இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஆமாங்க ஐயா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடு பட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நமது சுதேசி கப்பல் பவனி வந்தே தீரும். அடசாமி நமது உப்பளத்தை விற்க ஏற்பாடு செய், தேவையான பணம் திரட்ட நான் புறப்படுகிறேன். சரி பாத்தீங்களா ஐயா, எப்படி எப்படி இல்ல. உங்கள் திட்டங்களை பாராட்டுகிறோம் பிள்ளைவாள், ஆனால் வெள்ளையர்களுக்கு எதிராக வியாபாரம் நடக்குமா? பாராளும் பரம்பரையிலே வந்த பாலைவனத்த அரசர் பாண்டித்துறை தேவர் அவர்களா இப்படி பேசுவது? ஏன் தமிழம் திறமையில் நம்பிக்கை குறைந்து விட்டதா? உங்கள் திறமையில் எமக்கு பெரிதும் நம்பிக்கை உண்டு. நம்புவது உண்மையானால் இந்த நற்பணிக்கு உதவும் கிடையா. நமது பழம் பெருமையை, நாம் இழந்துவிட்ட கடல் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த உலகின் முன் நிலைநிறுத்த வேண்டும். அந்த பெருமை தங்களுக்கே சேர வேண்டும். தமிழை வளர்க்கும் தாங்கள் தமிழரையும் வளர்க்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி பிள்ளைவாள், கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். சந்தோஷம் தானே? நன்றி ஐயா நன்றி. இந்த ஹாஜி முகமது பகீர் ஷேக் மனசே மாத்திட்டீங்களே பிள்ளைவாள்.
ஆனா ஒரு சின்ன சந்தேகம் என்ன பிளான் போட்டது கரெக்ட் தான் ஆனா லாபம் வரணுமே நிச்சயமாக வரும் அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன் சுதேசி கப்பல் கம்பெனி துவக்காவிட்டால் உங்கள் வியாபாரம் அடியோடு விழுந்து விடும் பாவப்பல்லவா நல்ல கரை வச்சது சட்டமா இருக்கு துரை சொல்றபடி கேட்காட்டா சரக்கு ஏத்த முடியாது சொல்றேன் இன்னும் அவனை நம்பி இருந்தா சரக்குகளுக்கு பதிலா இந்தியர்களின் மானம் மரியாதை இவைகளை தான் ஏற்றுமதி பண்ணுவான் அச்சா விஷ்ணுப்பல்லவால் அச்சா உங்க இஷ்டப்படி எவ்வளவு ஷேர் ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கட்டும் ஆப்கி ஜெய ஹோ ஆப்கி ஜெய ஹோ அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையின் சட்ட திட்டங்களை வகுத்துக் கொடுத்த மகா மேதையான சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்கள்தான் இந்த புதிய ஸ்தாபனத்திற்கும் ஆலோசகராக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மட்டுமல்ல எல்லோருடைய விருப்பமும் கூட புனிதமான உங்கள் முயற்சி பூரண வெற்றி பெற நான் அவசியம் ஒத்துழைப்பேன் ஆஹா நன்றி ஐயா இனி ஆயிரம் ஜென்மங்களுக்கு என் இதயம் தெம்பாக உழைக்கும் இதை போல் தைரியம் சொல்ல இந்த நாட்டிலே வேறு யார் இருக்கிறார்கள் நன்றி ஐயா நன்றி நண்பர்களே உலகெங்கும் கப்பலோட்டி வாணிபம் செய்த தமிழரின் செயல் திறமையை மீண்டும் நிலைநாட்ட செய்துவிட்டது நமது சுதேசிய நாவாய் சங்கம் இந்த கப்பல் கம்பெனி அமைப்பதற்கு அல்லும் பகலும் அரும்பாடுபட்ட நமது காரியதர்ச்சி வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நம் நாடே போற்ற கடமைப்பட்டுள்ளது பிள்ளை அவர்கள் நமது கம்பெனிக்கென சொந்த கப்பல் வாங்க இன்று பம்பாய் புறப்படுகிறார் அவரது முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை இறைஞ்சுகின்றோம் நண்பர்களே உங்களுடைய நல்லாசிக்கு எனது நன்றி சுதேசிகளுக்கு கப்பல் தரக்கூடாது என்று சூழ்ச்சி பல நடப்பதாக அறிகிறேன் புறப்படுகிறேன் இப்போதே திரும்பி வரும்போது கப்பலோடுதான் வருவேன் வெற்றி பெறாவிட்டால் வீடு திரும்பேன் இது சத்தியம் வாழ்க சுதேசியம் வாழ்க வாமோஜி ஒரு மாசமா ஓய்வே இல்ல ஆமா நம்ம வீடு இருக்கையில வேற வீடு இருக்க இங்கேயே இருக்கலாமே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கணும்னு உத்தரவுமா ஆமா எங்க போயிட்டான் புள்ள சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போயிருக்கான் உன் மகன் அந்த வந்தே மாதரம் பிள்ளையோட சேர்ந்துகிட்டு ஊரையே அமக்களப்படுத்துறாமே இவனுக்கு ஏமா அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் ஒரு கால் கட்ட போட்டுட்டா சரியா போயிடும் எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு நான் வர்றேன் அண்ணாச்சி சாப்பிட வந்துருங்க ஆட்டுமா கண்ணம்மா அத்தை கிட்ட பேசிக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிப்பா அப்படி பாக்க இவன் தான் அத்தா மாடசாமி இவராத்தி அத்தா ஆமா பார்த்து பல வருஷம் ஆச்சு இல்ல இப்போ அடையாளம் மறந்து போச்சு மறக்கல மறக்கல நல்லா நினைவு இருக்கு ஆமா அத்தா உப்பளத்துல கூட ஆமா சிலம்பரம் ஐயா உப்பளத்தை இவங்கிட்டதான் ஒப்படைச்சிருந்தாங்க ஓஹா அவர்தான் இவரா வரட்டும் வரட்டும் என்னடி அம்மா இது வந்ததும் வராதுமா சண்டைக்கு அஸ்தி வாரம் போடுத பின்ன என்னத்தே ரெண்டு மூணு தடவை பாத்திருக்க யாருன்னு சொல்லவே இல்லையே உன்னை யாருன்னு தெரிஞ்சால சொல்றதுக்கு அத்தை பலாரம் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் சாப்பிடுங்க உங்க அத்தா வரட்டும் அத்தை இன்னைக்கு நானே சமையல் பண்றேன் இன்னைக்கு மட்டும் அண்ணா என்னைக்கு இனிமே நீ தான் எனக்கு துணை நீ அடுக்கலைய பாத்துக்க நான் கடத்தருக்கு போயிட்டு வரேன் ஆட்டத்தை வீட்டு திறந்து போட்டு எங்க போயிட்டாங்க அம்மா எங்க போயிட்டாங்க நாம போய் பார்க்கலாம் அம்மா அம்மா
இங்கே வச்சிருக்காங்க நான் பார்க்கவே ஐயோ தள்ளி அம்மா 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 போகலாம் இந்த தண்ணி இங்க எப்படி வந்துச்சு என்னடா அது மாயா பஜார் வேறையாலே தெரியுது அம்மா வீட்ல இல்ல ஏதோ உள்ளார நடக்குது ஏய் யாரங்க மரியாதையா உள்ள வந்துரு நான் ரொம்ப கோபக்காரன் நீங்க கோபக்காரா இருந்தா என்ன செஞ்சுவீங்க இனிமே அம்மா சமைக்க மாட்டாங்க நான் தான் சமைப்பேன் உங்களுக்கு போடுறேன் அம்மா நீ 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 வந்து என்ன நீ வந்து நீ வந்து நான் வர கூடாதா அம்மா கரண்டி மாதேவி எங்க அம்மா என்ன கொஞ்சம் நல்ல புள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காக நீ இதை கெடுத்துறாதே சீக்கிரமா இடத்த காலி பண்ணு முடியாது உங்க அம்மா வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் இத பார் எங்க அம்மா வீட்ல இல்லாத போது நீ உள்ளார நுழைஞ்சது முதல் குத்தம் சமையல் செஞ்சது இரண்டாவது குத்தம் பருமாறினது மூணாவது குத்தம் எல்லாத்தையும் விட நீ எங்க கூட சண்டை போடுறது சகிக்க முடியாத குத்தம் அதுக்கு மேல நீ ரொம்ப துணிச்சல்காரி இல்லன்னா எனக்கு இங்க என்ன வேலை அடே ஏன் பிள்ளை என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறீ ஏவ என்ன உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீ நீ யாரு நீர் யாரோ அதானா அப்பா தேங்காய் உடைச்ச மாதிரில பதில் வருது ஏமா உங்க அப்பா என்ன தேங்காய் வியாபாரியோ ஏயா உங்க அப்பா என்ன வக்கீலுக்கு மாஸ்தாவோ நல்லா இருக்குது கதை ஏமா உன் மாதிரி பத்து பொண்ணுங்க இருந்தா போதும் வெள்ளக்காரன் பத்தே நாள்ல கப்பல் இருந்தோம் ஏயா சுதந்திர போர்ல வேட்டி கட்டின வீரர் எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா போச்சுடா என்ன பல்லா தம்பி ஐயோ அம்மா வராங்க ஏதா நினைச்சுக்க போறாங்க ஏ பிள்ளை இப்ப நீ மரியாதையை வெளியே போறியா மாட்டேன் போறியா நான் மாட்டேன் ஓ மாட்டேன் என்ன சொல்லுது நான் சொல்லிட்டே இருக்கேன் வெளிய போக மாட்டேன் போ பிள்ளை मामा அடி ஆதே இப்பமே என் புள்ள இப்படி வரட்டதே தங்க இந்தியா பத்திரிக்கையின் ஒத்துழைப்பால் ஏற்கனவே ஏராளமான பங்குகள் சேர்ந்து விட்டன எல்லாம் அன்னையின் அருட்பிள்ளைவாள் அகில பாரதமும் தங்கள் முயற்சியை வாழ்த்துகிறது அடிமை நாட்டில் சுதந்திர கப்பலோட்டும் வீர தமிழ் தலைவர் தாங்கள் ஒருவர்தான் தங்களை என்றும் இந்த நாடு மறவாது ஏன்றீதோ சுப்புநேரே இப்படி பா அள்ளி நோடு அதோ வந்திருக்காரே அவர்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை பெரிய லட்சாதி பிரபு போல இருக்கு அவரும் நம்ம பார்வியாரும் கப்பல் வாங்க போறாங்களாம் அப்படியா இதுதான் நல்ல சமயம் போய் வாடகை பணத்தை கேளுங்க அந்த படத்துல நமக்கும் கொஞ்சம் தரட்டும் போங்களே சுதந்திர இயக்கத்தின் முதற்படிதான் கப்பல் ஓட்டும் தொழில் இதன் வெற்றி நமது விடுதலை இயக்கத்தின் வெற்றி இந்நாட்டு மக்களின் வெற்றி அதோ வெற்றி மணிவாசி வாணி பிளக்கிறது அன்னை பராசக்தியின் திருவருள் நமக்கு நிச்சயம் உண்டு பிள்ளைவாள் வறுமையார் அயர்வாள் இவாள் யார் தெரியுமோ தூத்துக்குடி தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைவாள் ஓஹோ இவர்தான் அந்த மகான் கவிஞர்வாள் தங்களை பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் நீங்கள் அமோகமா அமக்களமா தீர்க்காயிஷர் பிள்ளைவாள் இவர்தான் நான் குடியிருக்கும் இந்த பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரர் குச்சேலராயர் என்று பெயர் வைத்திருக்கிறேன் உடன்பிலே பனிரெண்டு கோவி நாமங்கள் கூட ஒன்றை சேர்த்து 13 குழந்தைகள் என்ன வேதமூர்த்தி ஏற்பாடெல்லாம் செய்து விட்டாயா எல்லாம் ஏற்பாடு செய்துட்டேன் டிக்கெட்டும் வாங்கியாச்சு ஒரு தந்தி வந்திருக்கு என்ன தூத்துக்குடியில பிறந்த உலகநாதனுக்கு உடம்பு ரொம்பவும் சோறு இல்லையா அப்படியா ராசக்தி ஆமா நான் புறப்பட்டு வரும்பொழுதே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தான் அப்படியானால் உடனே ஊருக்கு புறப்படுங்க ஆமாண்ணா குழந்தையை பார்த்தா விட்டு பம்பாய்க்கு புறப்படலாமே இல்லை அம்மா நாளைய மறுநாள் நான் பம்பாயில் இருக்க வேண்டும் நாள் மாறிலான தலையா போய்விடும் இல்லை மாமா இது வியாபாரம் குழந்தையை என் தாய் உலகநாயகி காப்பாற்றுவாள் வருக வாழ்க பிள்ளைவான் வெல்க உமது உறுதி மிஸ்டர் பிள்ளை 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க பாக்கி பணம் 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பி கொடுக்க ஏற்பாடு ஆல்ரைட் ஆல்ரைட் இது அக்ரிமெண்ட் இதுல கையெழுத்து போடுங்க மிஸ்டர் பிள்ளை
நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க கம்பெனில விருந்து. தேவி சேது அக்செப்ட் பண்ணுங்க. Thank you very much. Mr. Shah, will you please come in? Excuse me. Mr. Shah, your government க்கு எதிரியா? பெரிய புரட்சிக்காரரா? அதனால கப்பல கொடுக்காம எப்படியாவது திருப்பி அனுப்பிடணும்னு இங்கிலீஷ் ஷிப்பிங் லைன்ஸ் கம்பெனிக்காரங்க நமக்கு தந்தி கொடுத்துருக்காங்க. ஓஹோ அப்படியா? ஆமா சரி. மிஸ்டர் பிள்ளை, ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு கப்பல் டெலிவரி கொடுக்க கொஞ்சம் காலமாகும். எவ்வளவு நாளா? அது இப்போது சொல்ல முடியாத நிலைமையில் இருக்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லித்தான் தீர வேண்டும் மிஸ்டர் ஷா. வாட் கேன் ஐ டு? பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம். இது ஒப்பந்தம். இதில் கண்டிருக்கிறபடி இன்னும் ஒரு வாரத்திற்குள் கப்பலை டெலிவரி கொடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் இதனால் ஏற்படும் நஷ்டத்திற்கு உங்கள் கம்பெனி பொறுப்பாக வேண்டும். ஐ சி. நீங்க தர வேண்டிய பாக்கியை இப்பவே ரொக்கமா கேக்குது எங்க கம்பெனி. நீங்க தர முடியுமா? ஓஹோ, முன்பு முடியாது, இப்போது ரொக்க வேண்டும். இது எங்கள் நாணயத்தையே சோதிப்பதாகும். உமக்கு பணம் தானே வேண்டும்? Please connect me to 370. Tilak speaking. Sir, I am Chidambaram here. Vande Mataram. Vande Mataram. Mr. Pillai, have you finished the transaction? No, sir. Just a small trouble here. They demand the entire amount in cash. Entire amount in cash? All right. Let me speak to Mr. Shah. Thank you, sir. Mr. Shah, Tilak Maharaj wants you. What? You mean Lokamani Tilak? Are Babri. Sir, good morning, sir. I'm Shah speaking, sir. Mr. Shah, Pillai is my best friend. He is a man of honesty, dignity, and integrity. Yes, sir. Oh, now I understand. You are afraid of the foreign displeasure. Don't worry, don't worry. I stand guarantee for Mr. Chidambaram. Go ahead. Finish the transaction today, sir. Thank you, sir. Sir, Lokmani aapka dost hai. Aap bahut bada aadmi, sir. You are a very great man, sir. Come on, sir. Aage, sir. Aage, sir. I will do whatever you want, sir. Sit down, sir. Excuse me, sir. What to do, sir? எல்லாம் இந்த ஒயிட் பீப்புள் செய்யற வேலை சார். செல்லம் செல்லம் செல்லம், தெரியுமா சமாச்சாரம்? அதே பசங்களா, இனிமேல் காகித கப்பல் விட வேண்டிய அவசியம் இல்லையடா. என்ன பாரதியர்வாள்? ஓய் ராயவாள், நமது வங்க கடலிலே வெள்ளைக்காரன் கண்டு நடுநடுங்க. நமது சிதம்பரம் பிள்ளையின் சுதேசி கப்பல் பவனி வரப்போகுதையா? எல்லாம் பார்த்தாயா? கடைசியாக நமது சிதம்பரம் பிள்ளை சொன்ன சொல்லி காப்பாற்றி விட்டார். நாளையே வெள்ளோட்டம். அப்படியா? நானும் போகிறேன். இதோ பார், நம் பத்திரிகையின் முதல் பக்கத்தை சுதந்திர தேவியின் கோயிலான சுதேசி கப்பலின் திருவுருவம் தான் அலங்கரிக்கிறது. ஆர் செல்லம், நன்றாக பார். வெள்ளை கடல் நடந்து ஓடி வரும் கப்பலின் காம்பீரியத்தை பார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். வந்தே மாதரம். வாழ்க சிதம்பரம், வாழ்க சுதேசி கப்பல், வாழ்க கப்பலோட்டிய தமிழன். நண்பர்களே, இது வெறும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். பரந்த கடலிலே ஒரு திவரையை மட்டும் பார்த்து குழந்தை சந்தோஷப்படுவதைப் போல நாம் இந்த ஒரு கப்பலை மட்டும் பார்த்து ஆனந்தப்பட்டு விடக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரவழைக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீம்பு பேச முடியாது.
தன்மானத்தோடு நம் வாணிபம் வளரும். நமது நாடு வறுமையிலிருந்து விடுபடும். இது சத்தியம். வாழ்க நம் நாடு. பாருங்க பரம்பரையா போறது பிரிட்டிஷ் கப்பல். பழக்கமானவங்க ஓட்டுறாங்க, வழியில எங்கேயுமே நிக்காது. வாங்க வாங்க எல்லாரும் எங்க கப்பலுக்கு வாங்க. இந்த கருங்காலிங்க பேச்ச நம்பாதீங்க, குடிச்சு போட்டு உளறானுங்க. அவனுங்க பேச்ச கேட்டு ஏமாந்து போகாதீங்க. சுதேசி கப்பல் சுத்த ஓட்ட ஓடத்தில். அவனுங்க இப்பதான் புதுசா ஓட்டி பழகுறானுங்க. புயல் வந்தா சுதேசி கப்பல் கடல்ல கவிந்துடும். எங்க வெள்ளக்காரத்துற கப்பல்ல ஏறினா மேலாட்டி சரக்கெல்லாம் தாராளமா கிடைக்கும். ஆமா ஆமா, ஜாலியா தூங்கிக்கிட்டே போலாம். எல்லாரும் எங்க கப்பலுக்கே வாங்க. விதேசி கப்பல்ல ஏறி வீணா போகாதீங்க. சுதேசி கப்பல் நம்ம சொந்த கப்பல். உங்களுடைய ஆதரவு அதுக்கு எப்போதும் தேவை. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஐயா ஐயா இல்லைங்க ஐயா, அங்க போகாதீங்க ஐயா. சுதேசி கப்பல்ல ஏறினா கால்ரா வரும், பாண்டி பேதி வரும், வைசூரி வரும், வராதெல்லாம் வரும். ஐயோ வைசூரி வருமா? இனாமா ஏத்திக்கிட்டாலும் நான் வரலப்பா சுதேசி கப்பலுக்கு. அப்படி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. எங்க வெள்ளக்காரத்துற கப்பல்ல ஏறினா சரக்குகள் எல்லாம் நாங்க இனாமாவை ஏற்றுமதி செய்யறோம். பிரயாணிகளுக்கும் பாதி கட்டணம் தான். அப்படியா? ஆமா. அந்த வெள்ளக்காரத்துற நெடுவி வாழணும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் நம்ம துறை கப்பல்லே போலாம். டேய் நாகா, அந்த வெள்ளக்கார பயலுவ தர்ற ஏச்ச ரொட்டிக்கும் பிச்ச சாராயத்துக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கே துரோகம் செய்றீங்கடா. டேய் வீணா எங்க கப்பல் பிரயாணிய மடக்குனே உன் சுண்டக்கா தலைய கிள்ளி சுறா மீனுக்கு போட்டுடுவேன். தங்கா வாடசாமி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஏழை கூலிகள் பாவம். வெள்ளைக்கார வியாபாரிகள் மிகவும் தந்திரக்காரர்கள். நம் கையை கொண்டே நம் கண்ணை குத்த சொல்லுகிறார்கள். டேய் இதோ பாருங்கள், சுதேசி கப்பலுக்கு போகும் பிரயாணிகளை தடுத்தால் சட்டப்படி நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை போங்க. வணிக பெருமக்களை, அந்நியலின் சூழ்ச்சிக்கு பலியாகி விடாதீர்கள். வெள்ளையன் உங்களை இலவசமாக ஏற்றிச் செல்கிறேன் என்று சொல்கிறார். இது தொடர்ந்து நடக்கும் காரியமா? அது நடக்கத்தான் முடியுமா? எங்குமில்லாத இரக்கம் இங்கு மட்டும் ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய கனவு எப்படியாவது சுதேசி கப்பலை ஒழித்து விட வேண்டும் என்பது. பிறகு அவனுடைய இஷ்டப்படி முன்போல் கட்டணத்தை உயர்த்தலாம் அல்லவா? அவன் விரும்பியபடி எல்லாம் உங்களை ஆட்டி வைக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த சூழ்ச்சி. சுதேசி கப்பலுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு காசும் நம் நாட்டின் விடுதலைக்கு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உயிராக மதிக்கிறேன். நீங்கள் உங்கள் உடமையை தர வேண்டாம், உயிரை தர வேண்டாம். நாட்டின் மானத்தை காப்பாற்றுங்கள். மனிதனுக்கு மானம்தான் பெரிது. அடிமைகள் என்றால் பரங்கியரின் கப்பலுக்கு போங்கள், வீரர்கள் என்றால் இந்தியனின் கப்பலுக்கு வாருங்கள். இனி உங்கள் இஷ்டம். பெரிய பதவி பணம் எல்லாம் கிடைக்கும். போங்கடா டே, சீக்கிரம் போங்கடா.
கப்பல் மடசாமி மடசாமி நமது கப்பல் கம்பீரமாக இலங்கைக்கு போய் கொண்டிருக்கிறது அது பாரத தேவியின் செல்வம் பகைவர்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஐயா உன் உடம்பு எப்படி இருக்கு என் உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க படுத்துக்கோ படுத்து படுத்துக்கோ அம்மா தம்பி மான் மாறி துள்ளுதுங்க காலாகாலத்துல ஒரு விலங்கு போட்டா தான் சரியா இருக்கு ஏட்டு ஏகாம்பரத்தினுடைய பொண்ணு நம்ம தம்பிக்கு ஏத்த தங்க விலங்குங்க பலே 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 இலே திருஷ்டக்காரனடா நீ ஆயிரம் வருடத்திற்கு சுகமாயிருப்பாய் சங்கா மாடசாமியை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இலை இருந்தாலும் சங்கனின் துணை இல்லாமல் போகக்கூடாது அம்மா நான் வருகிறேன் பொண்ணு அத்தா கேட்டீங்களா ஐயா சொன்னது இனிமே நீங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்க பழிக்கு பழி அந்த பழிக்கு உண்டான வெள்ளக்காரன் கப்பற தூள் தூளாக்கிடுறேன் என்ன தாய் பட்ட காயின் கூட இன்னும் மாறல அதுக்குள்ள வெடிகுண்டோட விளையாட நினைக்கிறீங்க வேண்டாம் அந்த விபரீதம் எல்லாம் இந்த விஷயத்தை நீ யாருகிட்டயும் வெளியே சொல்லக்கூடாது அத்தா முதல்ல என்ன கடல்ல தள்ளிட்டு அப்புறமா இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் ஈடுபடுங்க இத பாரு இப்படி நீ கோழ மாதிரி அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் நான் உன கல்யாணம் கட்டிக்க மாட்டேன் ஆமா இல்லத்தா நாள் ஆனா உன்னை மட்டும் நல்லா நினைவச்சுக்கங்க உங்க உயிர் எனக்கு சொந்தம் நீ நான் சொல்றத நல்லா கனவு வச்சுக்க உன் உயிர் தான் எனக்கு சொந்தம் ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாது மாடசாமி நீ கட்ட வெடிக்குண்டு இத போட்டு அந்த வெள்ளையன் கப்பல் தூள் தூளா நொறுங்கிடும் தெரியுமா சபாஷ் நம்ம ஐயா வர்றதுக்கு முன்ன இந்த காரியத்தை எப்படியாவது சாய்ச்சிடும் இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் போலீஸ்ல வெளியூர் போயிருக்கேன் நீ முன்னால போ நான் படாதுறைக்கு பின்னாடி வந்தேன் சரி ஒரு முக்கியமான விஷயம் உன் சொந்த உருவத்துல இந்த காரியத்துக்கு போகப்படாது தப்பித்தவரி போலீஸ்காரன் பார்த்துட்டோம் பெரிய ஆபத்து அதனால நீ யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறு வேஷத்துல போனோம் என்ன தா இது ஒண்ணுமில்ல இது வேற விஷயம் அத்தா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த ஆபத்தான வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம் அத்தா இத பாரு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிட கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் முடியாது நீங்க போக கூடாது நீங்க கண்டிப்பா போகவே கூடாது போகல நீ ஏட்டையா பவதானே போக கூடாதுன்னு தான் சொல்லுவேன் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது அப்படி கேளு போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது எப்படி தெரியும் கண்ணம்மாவும் அத்தம்மாவும் அத்தம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தியே அவ போலீஸ்காரன் பொண்ணுங்கிறது காட்டிடுச்சு பாத்தியா ஆமா கண்ணம்மா தான் காட்டி கொடுத்துருப்பா வேற யாரு என்ன சந்தேகம் அத்தா போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கியா அத்தா நீங்க என்ன சொல்றீங்க என்ன அத்தா உங்க அப்பன் கிட்ட சொல்லி என் உயிருக்கே உணவைக்க பார்த்த கொலகாரி என் முகத்துல விழிக்காது போகலையே என்ன நம்புங்க அத்தா நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்ல வேற யார் சொன்னது உன்னை தவிர இந்த ரகசியம் எல்லாம் வேற யாருக்கு தெரியும் உங்க அப்பா ஒரு பதவி மோகம் பிடிச்சவன் அவன் பொண்ணுதானே நீ துரோகி அத்தா அத்தா
வாங்க எது வேணும்னாலும் சொல்லுங்க ஆனா என்ன ஜோதிட் மட்டும் சொல்லாதீங்க தாத்ரோகிக் மட்டும் சொல்லாதீங்க இனிமேல் இந்த வீட்ல கால் எடுத்து வச்ச கூடாது உன் முகத்தை பார்த்தாலே பாவம் அந்த வெடிகுண்டு வீரர்கள் வருவதாக சிஐடி ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏட்டு ஏகாம்பரத்தை எலிக்குட்டி நினைச்சுக்கிட்டாரு இன்னைக்கு ரெண்டு ஒன்று பார்த்து போறேன் கண்ணம்மா கதவ தாப்பா போட்டு ஊரு ரெண்டு பெட்டு கிடக்கு உடனே தாப்பா போடு அம்புடுதே சந்தேகம் ஏற்பட்டா உடனே சுட்டுத்தளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை இல்லை அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன் எப்படியாவது அவர் உயிரை காப்பாத்தியே தீர்வேன் ஏகாம்பரம் எல்லாரும் தயாரா இருங்க அந்த வெடிகுண்டுக்கார போய் வர நேரம் ஆயிடுச்சு அவசியம் ஏற்பட்டு அவன் உடனே சுட்டு தள்ளணும் எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க கண்ணம்மா மறுபடியும் இங்க ஏன் வந்தேன் அத்தா வீண் பிடிவாதம் வேண்டாம் இப்போ நீங்க இங்க வர்றது எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு உங்களை சுட்டு கொல்றதுக்காக இங்க எல்லாம் போலீஸ் மறைஞ்சிட்டு இருக்கு கண்ணம்மா உன்னுடைய அப்பா நன்மைக்காக நீ என் உயிரை பறிக்க கூட தயாரா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை எப்படியும் நான் நினைச்ச காரியத்தை சாதிச்சே தீர்வேன் அத்தா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்லை ஆனா என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்தியே தீர்வேன் இன்னும் சில வினாடிகள்ல பிரிய போற என் உயிர் உண்மை எதுங்கிறத உங்களுக்கு ஆள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கும் கண்ணம்மா யாரது நில்லு ஓடி நான் சுடுவேன் ஓடாதே ஷூட் கண்ணம்மா ஐயோ கண்ணம்மா 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 ஏ கையினாலே உன்னை சுட்டுட்டே கண்ணம்மா நானா உனக்கு எவனா வந்து வாங்கிறது கண்ணம்மா இப்படி நேரங்கட்ட நேரத்துல போய் விளையாட்டுத்தனமா வெனையை தேடிக்கிட்டே கண்ணம்மா என்னமோ ஆண்டவன் புண்ணியத்துல தப்பிச்ச ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உங்க அப்பா கதி என்ன ஆகும் கண்ணம்மா 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 அத்தா இப்போவாவது என்ன நம்புறீங்களா நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்ல அத்தா நான் துரோகி இல்ல நான் துரோகி இல்ல அத்தா இல்ல கண்ணம்மா நான் தான் உன்னை தவறா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கண்ணம்மா மன்னிச்சிரு அப்பா இனிமே என் உயிர் நிம்மதியா போ இல்லை கண்ணம்மா இல்லை நீ வாழ வேண்டியவன் எனக்காக நீ வாழ வேண்டியவன் ஆண்டவன் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவான் இனிமே நான் பொழைச்சதா என்ன பலன் அப்பா என்ன மன்னார் சாமிக்கு கல்யாணம் செய்து கொடுக்க தீர்மானிச்சிட்டார் அப்படியா ஆமா ஆமா அது நடக்காது மனுஷன் செய்த முடிவை விட
மரணத்தோட தீர்ப்புக்கு வலிவு அதிக அத்தா. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது கண்ணம்மா. நீ தைரியமாயிரு. யார நம்பிய தான் தைரியமா இருக்க சொல்றீங்க? நான் ஒரு அநாத கண்ணம்மா. அப்பாவுக்கு உத்தியோகம் பெருசு, உங்களுக்கு தேசம் பெருசு. ரெண்டு பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறது விட நான் இறந்து போறதே நல்லதத்தா. கண்ணம்மா ஆனா ஆனா ஒரே ஒரு ஆசை, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தும் என் உயிர் சந்தோஷமா பிரியும். கண்ணம்மா போதும் முன் பேச்சு. மனோவேதனை மரணத்தை விட கொடுமையானது. என் உயிரை காக்க வந்த தியாக திருவிளக்கு நீ. நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இருளடைஞ்சிடும். இத பாருங்க அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பா மனசு மாறும். நம்ம என்னமும் ஆயிரம் பீரங்கி வெடிச்சாலும் இனிமே என் உயிர் பிரியா. ஆமாம் கண், ஆங்கில படையே திரண்டு வந்தாலும் நம் அன்பை அழிக்க முடியாது. அப்பா பார்த்தா கோவப்படுவார். நான் வரேன் கண்ணம்மா. அப்பா பழசாமி, நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உண்மையான மனசு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சது. அம்மா கண்ணு, உன் வாழ்க்கை விட எனக்கு உத்தியோகம் பெருசில்லம்மா. இப்பவே என் வேலையை ராஜினாமா செய்யா. மாடசாமி, தாயில்லாத குழந்தையாச்சே, இத பத்திரமா அன்பா காப்பாத்தருமே, நீ அலட்சியமா இருப்பேன்னு தான் நான் சந்தேகப்பட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதே என் சந்தோஷம். நீ மட்டும் இந்த பயங்கரமான விளையாட்டெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருப்பா. அதெல்லாம் இருப்பாரு. சொல்லுங்க மாப்பிள, மாமனார் கேட்கிறாருல்ல. ஆகட்டும் மாமா. கண்ணு சந்தோஷம் தானம்மா. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். சப் கலெக்டர் ஆஷ்துரை சமரசம் பேச அழைத்திருக்கிறார். நமது பிள்ளை அவர்கள் உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சு முடியும் வரை எல்லோரும் பொறுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுகிறேன். பேரை கேட்டா தூத்துக்குடியே அலருது மிஸ்டர் பிள்ளை. எல்லாத்தையுமே கலக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, கலக்குவது உங்கள் வேலை, தெளிய வைப்பதுதான் எங்கள் கடமை. இந்த கோரல் ஸ்ட்ரைக்கே நீர்தான் காரணம். பாவம் அன்எஜுகேட்டட் லேபரர்ஸ், அவங்கள உங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க. தவறு தவறு. இருப்பவன் தரவில்லை, உழைப்பவன் வரவில்லை. இதுதான் நிலைமை. இதில் அரசியல் எதுவும் இல்லை. நீரும் சமரசம் பேச முயற்சிக்கவில்லை. பேசி தீருவதில்லையே பெரும்பசி. கொழுத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான். முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே, முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏன் யார் கவலைப்படுகிறேன்? லாபம் இல்லை என்பதில் புதுமை இல்லை. பழைய ஒப்பாரிதான். ஏழை மக்கள் செய்த வேலையால் வந்த வெகுமதி தானே இந்த ஆலையும் சோலையும் அதை சுற்றியுள்ள இரும்பு வேலையும். ஐயா, அவன் உங்களிடம் பங்கு கேட்கவில்லை, உயர் மாளிகை கேட்கவில்லை, உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறான். அதை தர மறுக்கிறான் முதலாளி. இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி. பசியா? பசி. அது பற்றி எறியும் புது நெருப்பு. அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்து. பேசி தீர்க்கலாம் என்பது பைத்தியக்காரத்தனம். துப்பாக்கியால் துரத்த நினைப்பது மிருகத்தனம். முதல்ல எல்லாத்தையும் வேலைக்கு வரச்சனும், பிறகு பார்க்கலாம். பார்க்கலாம். நொண்டி சமாதானம். இதை நீரே அவர்களிடம் போய் சொல்லு. நான் கப் கலெக்டர், பெரிய ஆபீசர். அந்த கூலிக்கார பசங்கிட்ட நீரே பேச. அதை அடைச்சிட்டேன். யாரை பார்த்து கூலிக்காரர்கள் என்றார்? நாங்கள் கொடுக்கும் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் பொதுநல வேலைக்காரன் நீ. What you say? Yes, you are a public servant. இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். சரி போ, நேர நான் பாத்துக்கிறேன். வேலை பார்க்கலாம். முதலில் மண்ணிலே இருக்கும் மனிதர்களை பார்க்க கற்றுக்கொள். வாழ்க வாவுசி! வாழ்க வாவுசி! வாழ்க நமது சிவம்! வாழ்க நமது சிவம்! தோழர்களே, நமது பேச்சு வெள்ளக்கார முதலாளிகளுக்கு புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை நடத்துவோம். உங்களில் 500 பேருக்கு வெளியே வேலை கிடைத்தது போல் மற்றவர்களுக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்கிறோம். மில்லை மறுபடியும் திறக்கும் வரை 1000 குடும்பங்களுக்கு நமது தர்ம சங்கத்தில் உணவளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். பயப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். வாழ்க வாவுசி! வாழ்க வாவுசி! போதும் போதும் என்று சொன்ன வரை போடு. கை நிறைய எடுத்து இலை நிறைய போடு. நன்றாக சாப்பிட வேண்டும். பெரியவரே, சாப்பாடு எப்படி இருக்கிறது? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. அப்படியா? ஆமா. பலே பலே.
ஐயா கொஞ்சம் வர்றியடா என்ன ஐயா வாங்கின 60 மூட்டை அரிசி தீந்து போச்சு ஐயா தீந்து விட்டதா வேதமூர்த்தி நீ உடனே ஓட்டப்படாரம் புறப்பட்டு போய் அப்பாவிடம் நான் சொன்னதாக சொல்லி நமது நிலத்தை எல்லாம் விற்று பணம் வாங்கி கொண்டு வா இருக்கிறது அந்த ஒரு நிலம் அதையும் விற்று எது எப்படியானாலும் சரி தொழிலாளரின் பசி தீர வேண்டும் நானும் போய் அந்த ஏற்பாடெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் 10 நாளாவது ஆகுங்களே 10 நாள் ஆகுமா சரி சமாளிச்சு போடலாம் மீனாட்சி இங்க வா தொழிலாளரின் பசி தீர வேண்டும் அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே நீ வாழ்க நீ வாழ்க இரண்டு நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம் இது போதாதே டேய் பயல்களே வாருங்களுக்கு ஏய் சடைப்பயலே ஆறுமுகம் உலகநாதா உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேவை கொடுக்கிறீர்களா பலே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே பசியா இருக்கிறார்கள் நம் குழந்தைகளுக்கு நகைகள் அதற்காக இதை வைத்துக் கொண்டு ஆக வேண்டியது கவனிப்போம் சிவசாமி நமஸ்காரம் ரொம்ப நாளாச்சு பார்த்து சௌக்கியமா இருக்கீங்களா ஆமாங்க என்ன சமாச்சாரம் எங்க வந்தீங்க என்ன சமாச்சாரம் நம்ம மாரசாமிக்கு கல்யாணம் செய்யணும் மாரசாமிக்கு பேஷ் பேஷ் அமோகமா செஞ்சா போகுது மீனாட்சி நீயே பக்கத்துல இருந்து தடபடலா காரியத்தை முடிச்சிட்டு செலவெல்லாம் நம்மளது நான் அதுக்கு சொல்லலைங்க ஐயா தம்பி என்ன இல்லாமோ சாத்து சொல்லுவான் என் கண்ணுள்ள போதே அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டுட்டா என் மூச்சு நிம்மதியா போகும் ஆமாமா செய்திட வேண்டியதுதான் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவனை பார்க்கவே இல்லை வரட்டும் நான் சொல்றேன் ஆமா எங்கவன் இதோ கையோட கொண்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள உங்களை பார்க்க வெக்கப்படுறாரு வரும் ஓய் மாடசாமி பிள்ளைவாள் தென்பாண்டி சூரரே வெடிகுண்டு வீரரே சௌச்சமா இருக்கிறோம் இலை வடங்கி போ வெக்கப்படாத ஆமா நான் ஊர்ல இல்லாத சமயத்துல பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டியாமே நீ என்ன அப்புறம் பேசிக்கிறவன் அம்மா என்னமோ சொல்றாங்க அப்படி நடந்து ஓஹோ அதுவா விஷயம் அம்மா என்ன கல்யாணம் எல்லாம் செய்துக்க சொல்றாங்க ஐயா செஞ்சுக்க என்னங்கய்யா பேசாத ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு இதுக்கு அப்பீலே கிடையாது ஆமா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்ன என் கல்யாணத்துக்கு என்ன கவலையே படாத உன் புள்ள குட்டிக்கு கல்யாணம் எல்லாம் சுதந்திர நாட்டுல தான் நடக்கும் இது நல்லா இருக்குது ஐயா நானும் ஒன்ன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பெரியவங்களுடைய கட்டளை மீற முடியல என்ன பண்றது என்னென்னமோ நடந்து போச்சு மீனாட்சி நம்ம சரித்திரத்தை பையனுக்கு கொஞ்சம் சொல்லு நீங்க தான் சொல்லுங்களேன் அப்பா மாரசாமி வெள்ளக்கார சிறைக்கு போறதுக்கு முன்னால வீட்டு சிறைக்குள்ள இருந்து முதல்ல பழகிக்கும் என்னது நம்ம வீடு சிறையால இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இப்படி எல்லாம் பேசினா அந்த தம்பி பயந்துட போகுது யார் அவனா பயப்படுவான் பயங்கர பயலாச்சாவன் இலை பெரியவங்க சொன்ன தட்டான் நாடே அடிமைப்பட்டிருக்கும் போது எனக்கு எதுக்குங்க ஐயா கல்யாணம் இலை உன்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெத்த தாய் அப்புறம் தான் பிறந்த பொன்னாள் வயதான தாய்க்கு நீ ஒரே பிள்ளை அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது பயன் தராது நமக்கு தாய் தால கண் கண்ட தெய்வம் அந்த தாயினுடைய மனம் குளிர என் தம்பிய போல இருக்கிற உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன வேணா சொல்லுங்க ஆமா தம்பி சரின்னு சொல்லு அவர் என்ன சொல்றது சரி பிள்ளைவாள் வெற்றி வெற்றி பாருங்கள் சிவம் பாருங்கள் அமருங்க என்ன வெற்றி தொழிலாளர்கள் கோரிக்கையை நிர்வாகம் ஒப்புக்கொண்டு விட்டது வேறு வழி இல்லாத ஒப்புக்கொண்டார்கள் சங்கர் பிரமாதமான வேலை செய்து விட்டார் இப்ப வேலைக்கு ஏதுங்க மதிப்பு வேலையை நிறுத்தினாரா மதிப்பு அதுவும் நீ நிறுத்தி விட்டால் எல்லோரும் சிவாவை போல் ஆக வேண்டியதுதான் பலே பலே தொழிலாளர்கள் வெற்றி விழா மாடசாமியின் திருமண விழா ரெண்டையும் பிரமாதமா நடத்தி விடலாங்க அமோகமா
என்ன கையாது? கலெக்டர் விஞ்சனுடைய தடை உத்தரவு. நாம் நினைத்தபடி பிபின் சந்திரபால் விடுதலை தினத்தை கொண்டாடக்கூடாதா? ஐயா, நம்ம சுதேசி கப்பல் கம்பெனில அவசர கூட்டம் போட்டிருக்காங்களா, உங்களை உடனே வர சொன்னாங்க. ஐயா, என்ன கையாது? கல்யாண மாப்பிள்ளை, நீ எங்க வந்தாய்? உனக்கு தடை உத்தரவல்ல, நீ போ, சிவாவை வர சொல் போ. நீங்கள் அரசாங்க தடை உத்தரவை மீறப்போவதா? அதிகாரிகள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள். சுதேசி ஆர்வத்தால் விபணச்சந்திரன் விடுதலை தினத்தை கொண்டாடுவது ஆபத்து. ஆபத்து உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே கஷ்டம். பணம் போட்ட பல பேரு கம்பெனியில இருந்தே விலையிக்கிறதா பயமுறுத்துறாங்க. நாம் செய்வது வியாபாரம், இதில் தேசியம் கூடாது. கப்பலோட்டி லாபம் சம்பாதிக்கும் அளவுக்கு சுதேசியம் பேசினால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை. சுதேசியம் என்பது சுதந்திர கோயிலின் திறவுகோலாக நான் மதிக்கிறேன். என்ன செய்வது, பெரும்பாலான டைரக்டர்கள் பயப்படுகிறார்கள். ஆமாம், அளவுக்கு மீறிய பயப்படுகிறார்கள். கம்பெனியின் நலத்தை கருதி நீங்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதுதான் நல்லது. அந்த அக்கறை எனக்கு மட்டும் இல்லையா? என்னால் நமது கம்பெனியின் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தால் என்னுடைய உதவி காரியதரிசி பதவியை இப்பே ராஜினாமா செய்கிறேன். இதற்காக தேசப்பணியை என்னால் நிறுத்த முடியாது. எல்லோரும் யோசித்து முடிவு சொல்லுங்கள். அத்தா, இந்த விடுதலை தின கொண்டாட்டத்துல எனக்கு ஏதாவது வேற கொடுங்கத்தா. வேண்டாம் கண்ணு, உங்க ராஜாங்கம் வீட்டோட இருக்கட்டும். வீட்டுக்கு உழைக்கிறவங்க நீங்க, நாட்டுக்கு உழைக்கிறவங்க நாங்க. வருத்தமா? வெற்றியோடு திரும்பி வாக்கத்தா. ஆமாம் தம்பி, நீயோ முன்கோவக்கார. ஜாக்கிரதையா நடந்துக்கப்பா, சின்ன சிறுசு ஒன்னதான் நம்பி இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. வந்தே மாதரம். வந்துட்டா மாப்பிள? வந்தே மாதரம், நானும் வந்துட்டேன். வாங்க புறப்படலாம். சுதந்திர வெற்றி திலகமா இது? ஆமாண்ணே, ஆமா. இன்னையோட எனக்கும் சுதந்திரம் வந்தாச்சு. என்ன, உங்களுக்கு சுதந்திரமா? ஆமா, எனக்கும் சுதந்திரம் தான். ரிட்டையர் ஆயிட்டேன். தம்பி, எனக்கு ஒரு கொடியை கொடுங்க. ஏட்டையா, இது உங்களுக்கு வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு பேரம் புறக்க போறான், அவனுக்கு துப்பாக்கி பிடிக்க கத்து கொடுங்க. நாங்க வர்றோம். வா தம்பி. வரோம் மாமா. வேலை வேலை. வீரர்களே, தங்கத்தின் வேங்கில் விலச்சந்திரபாலர் விடுதலை விழாவை கொண்டாடக் கூடாது என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறது அந்நிய அரசாங்கம். தடையை மீறி நாம் விழாவை நடத்துகிறோம். எதுவரையும் அஞ்ச வேண்டாம், நாம் இருக்கிறோம். நல்லுயிரிந்தும் நாட்டின் மானத்தை காப்போம். தேச தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்வோம். வெல்க நமது சுதந்திர போர். வாழ்க நமது பாரதம். தூத்துக்குடி முதலிய ஊர்கள் அமல் நடத்த ஆர்டர் அனுப்பிட்டேன். இந்த முறை இவங்களை ஒலிக்கல இந்த ஜில்லா நிர்வாகத்தையே நாசமாக்கிடுவாங்க சார். பணக்காரன், பட்டதாரி, ஜமீன்தார் எல்லாம் நம்ம சைட். ஆஃப்டர் ஆல், சிதம்பரம் பிள்ளை ஃபூல். அவனை தூக்கு போட்ட கூட, ஈவன் இஃப் யூ ஹேங் ஹிம், நோபடி இஸ் கோயிங் டு கேர் ஃபார் ஹிம். சில கூலி பசங்க கூச்சல் போடுவாங்க, யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தம். காண்ட் யூ? எஸ் சார், எஸ் சார். அவங்க வந்திருக்காங்க சார். யார் மேன், ஏன் அப்படி நாரிங்கிறே? வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். இடியட், இன்னொரு தடவை அப்படி சொன்னேன், டிஸ்மிஸ். ஓ, கொண்டு வா. மிஸ்டர் விஞ்ச், என்ன சமாச்சாரம், ஏன் அழைத்தீர்? ஓ மிஸ்டர் பிள்ளை, கலெக்டர்ங்கிற மதிப்பு கொஞ்சம் கூட இல்லை. நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட். உண்மை மனிதர் என்று மதித்ததால் தான் உமது அழைப்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்திருக்கிறோம். ஹூ இஸ் திஸ் மேன்? ஓ, இந்த பரதேசி மேன் பேருதான் விஞ்ச். யார் பரதேசி? இங்கு குடியேறிய பிற நாட்டாருக்குத்தான் பரதேசி என்று பெயர். இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர், சுப்பிரமணிய சிவம். என்ன மேன், மிஸ்டர் சுப்பிரமணிய சிவம்? என்ன, மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள். பாவம், தமிழ் அறியாதவன். போய், சவம் என்றால் செத்த பிணம் என்று பொருள். நான் ஜீவனுள்ள சிவம் ஐயா, சிவம். சாரி மிஸ்டர் சிவம். என்ன மேன், நீங்க போற இடமெல்லாம் ஒரே ரகல் இருக்குது.
ஏன்னா இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிற நாடு நினைச்சீங்களா இல்ல உங்க சொந்த வீடு நினைச்சீங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். உங்கள் பேராட்சியில் இதை பயங்கர காடாக மாற்றி விட்டீர்கள். எஸ் எஸ் நாங்க காடாக்கி போட்டோம், அதை நீங்க சுடுகாடாக பாக்குறீங்க இல்ல? மனுஷன் வாயில நல்ல வார்த்தையே வராது போல் இருக்கே. எப்படி மேன் வரும், எப்படி வரும்? ஏதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க சட்டத்தை மீறி எவ்வளவு பெரிய குத்தம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? தெரியுமா? நீங்க பயங்கரவாதிங்க. உங்களை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. எரியுது. உன் உள்ளம்தான் ஆதிக்க சூடு பிடித்து எரிகிறது. நம்மை பார்த்ததுமே எரிகிறதா? நாங்கள் என்ன நெருப்பா? நெருப்ப கேக்குற எரிமலை நீங்க. நீங்க நடந்த பூமியை நடுங்குது. பேசினா புரட்சி வருது, எழுதினா கழகம் வருது. மந்திரவாதிங்க மாதிரி ஜனங்களை ஆட்டி வைக்கிறீங்க, ஆட்டி வைக்கிறீங்க. என்ன மேம், என்ன நியூ சென்ஸ் இது? இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை கொடுநெருப்பை ஆத்தி குளிர வைக்கும் பெருமழைதான் எங்கள் பேச்சும் செயலும். உங்க பேச்சு கேட்டா செத்த போனம் கூட எழுந்து வந்து சுதந்திரம் எங்கே, சுதந்திரம் எங்கே கேக்குது மேம். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிக்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவதே எங்கள் லட்சியம். விடுதலை போராட்டம், அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன மேம் தெரியும்? யாரை மேம் கேட்கிறாய்? மற்றொரு உரை கேட்காதே. உங்கள் இனத்தவர் காடு மேடுகளில் சுத்திய அந்த நாட்களிலேயே அறிவு திறம்படைத்து அரசியல் நெறிவகுத்து பாராண்ட பரம்பரையின் வீர புதவர்கள் நாங்கள். பழைய கதை மேம், பழைய கதை. புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சட்டத்தில் உள்ள எல்லா குத்தங்களும் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணது மேன். ஜெயில் பயங்கர சிறை. சிறை என்ன சிறை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. ஏன் வீரன் பெயர் சொன்னதும் வெள்ளை உடல் நடுங்குகிறதா? எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கும் ஓய்வில்லை. இதெல்லாம் உமக்கு புரிய போவதும் இல்லை. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜில்லா உச்சே வெளியே போகணும். அது மட்டுமில்லை, அது மட்டுமில்லை. பாலிடிக்ஸ பத்தி, அரசியலை பத்தி பேச மாட்டேன். ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்க வேண்டுமா? பேச்சுரிமைக்கு தடையா? இனி நாட்டு ஊமைகள் கூட உனது கொடுங்கோலை பற்றி பேசும் பறைசாற்றும். அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களை சுதேச பக்தி கொள்ள சொன்னேன். விதேசி பொருளை வெறுக்க சொன்னேன். வியாதிக்கு மருந்தொன்று சொன்னேன். சும்மா இருந்த ஜனங்களை தூண்டிவிட்டேன், தூண்டிவிட்டேன். இல்லை, பயமன்னும் பள்ளத்தை தாண்ட சொன்னேன். அதிகாரத்தை அவமானப்படுத்தினேன். இல்லை, அகம்பாவத்தை அழிக்க சொன்னேன். பல தடவை எச்சரிக்கை செஞ்சேன், தரை உத்தரவு போட்டேன், கேட்கல. கேட்க மாட்டேன். காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம், அவமானம். அதுவே உமது ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். செய்ததும் குற்றம், இப்ப செய்ததும் குற்றம். குற்றம் தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அக்குற்றத்தை இந்நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே இருப்போம். பேசாதே மேன், பேசாதே. பேச வைக்கிறாய். இதெல்லாம் இன்னொரு மாபெரும் புரட்சி செய்திருக்கேன். அதென்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். பெங்கால கழகம் செஞ்ச அந்த வந்தே மாதிரம் ஓயாம சொல்லிருக்கே, சொல்லி கொடுத்திருக்கே. வந்தே மாதிரம், டேஞ்சரஸ் ஸ்லோகன். வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதிரம். சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்கள் பெயர்? தமிழ் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி. உமது தொழில்? தொழில். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருத்தல். நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ? ஆமாம். சிதம்பரம் பிள்ளை, சிவா, இவர்களை உமக்கு தெரியுமா? சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே? சிவம், சிதம்பரம் இருவரும் என் இரு கண்பிடிகள்.
இவர்களை இழந்தால் பாரதி பார்வையற்ற குருடனாவான். இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா? நான் மட்டுமென்ன, நாடே கேட்டது, நல்லுணர்வு பெற்றது. நீர் உமது பத்திரிகையில் அவைகளை வெளியிட்டதுண்டா? ஓ, அதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கிறது? என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தலைசிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன. அது அரசனிந்தனையான பேச்சு என்று கோர்த்து கருதுகள். அவர்கள் அரசரை பற்றி பேசவே இல்லை, எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள். அப்போது தடை உத்தரவு அமலில் இருந்தது, அதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? பேசிக்கொண்டார்கள். அதை மீறுவது குற்றம், அதனால் ஆபத்து வரும் என்று உமது நண்பர்களுக்கு நீ சொல்லுகிறா? சத்திய போர் செய்யும் சுதந்திர வீரர்கள் ஆபத்தை கண்டு அஞ்சுவதில்லை. நாம் ஆருக்கும் குடியல்லோம், நம்மளை என்றோம். உமது பத்திரிகையில் நீர் அரசாங்கத்தை தாக்கி எழுதியதா? உண்மையும் ஒரு ராஜத்வேஷி என்று நான் கூறுகிறேன். கூறிக்கொள்ளும், நன்றாக 400 முறை கூறிக்கொள்ளும், கவலை இல்லை. சரி, நீர் போகலாம். போகிறோம். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சுப்பிரமணிய சிவம் என்பவர் தடை உத்தரவை மீறி ராஜத்வேஷ குற்றம் செய்திருப்பதால் அவருக்கு இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 10 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை விதிக்கிறேன். ஓட்டப்பிடாரம் விஓ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ராஜநிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கோர்ட் கருதுவதால் இந்தியன் பினல் கோட் 124A செக்ஷன் படி 20 வருஷ தீவாந்திர தண்டனை விதிக்கிறேன். சுப்பிரமணிய சிவத்துக்கு ஆதரவு கொடுத்து அவரை தூண்டிய குற்றத்திற்கு இந்தியன் பினல் கோட் 153A செக்ஷன் படி அவருக்கு 20 வருஷ தீவாந்த தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். 40 வருஷ தண்டனையையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன். இந்த கல்லாத வயிற்று உன்னை பிரித்து நான் எப்படி அப்பா உயிரோட இருப்பேன்? என்னங்க என்னங்க, அண்ணா உங்களுக்கான 40 வருஷம் கடுங்காது, அந்த ராமனுக்கே 14 வருஷம் தானே அண்ணா. அண்ணா அண்ணா அம்மா, என் மனசு என்னமோ பண்ணுது, அவனை போய் நான் போய் பார்த்துட்டு வரேன். அத்தை
மாரசாமி, சங்கர், ஏட்டு குருநாதையர், பரளி நெல்லையப்பர் இன்னும் இந்த கேங்க சேர்ந்த அத்தனை பேரையும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லாட்டி நீங்க எல்லாம் டிஸ்மிஸ் போங்க. சரி சரி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு ராமா கிருஷ்ணன் வேலைய பாருடா மாப்பிள, வேலைய பாரு. பொன்னம்மா, என்னம்மா பண்ற? இதோ வந்துட்டேன் சித்தப்பா. பயப்படாதம்மா, மாப்பிள அப்படித்தான் பயமுறுத்துவார். குறைச்சி ஜுரம் கொஞ்சம் அதிகமா காயுது, அவ்வளவுதான். மாமா, கப்பல் ஒட்டிய தமிழர் தலைவரை சிதம்பரம் பிள்ளையை தண்டித்தால் நாடு பொறுக்காது மாமா. நாராயணா, இதுடாப்பா வம்பா பூச்சுது. அம்மா, தம்பி, கண்ணம்மா தாயாக போறோம், அவளை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? செய்றேம்மா. நீ எனக்கு ஒரே பிள்ளை, உன் கையினால குள்ளி வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமாப்பா. அப்படி செய்யலையே என்ன வேகாது தம்பி, வேகாது. கவலைப்படாதீங்க, நான் எங்க இருந்தாலும் காட்டா பறந்து வந்துடுவேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையை செய்யலே தீர்வேன். இது சத்தியம், சத்தியம். நீங்க போயிடுங்க. எங்க அந்த பையன் மாடசாமி? திருநெல்வேலிக்கு போனவன் திரும்பி வரவே இல்லைங்க. அபாண்டமா போய் சொல்லாதீங்க, அம்புடுவேன். இப்ப அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து கட்டில பேசிக்கிட்டு இருந்தா என் கண்ணால பார்த்தோம் சார். அதுக்குள்ள எங்கேயோ பதுங்கிட்டா அம்புடுவேன். உள்ள போய் நல்லா தேடி பாருங்க. வாங்க. யார் மேம் இது? என் தங்கச்சி சார், மகனை காணாங்கிற ஏக்கத்துல இறந்து போச்சு சார். ராஜத்ரோகிய பெத்த வகதி எல்லாம் இதுதான். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். தியாகமே உருவான வீரத்தாய பழிக்காதீங்க சார். வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் சார், எங்கேயே வெளியேறிட்டான். டேய், நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, மாடத்தாம வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஒரு சீக்ரெட் மேட்டர், உனக்கு நானே கொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மாரசாமி பைய அவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம இந்த டெட் பாடியோட போய் சுருகாட்டுல வெயிட் பண்ணிக்கிறதா மாரசாமி இங்க வருவான். கையை மெய்யமா புடிச்சு புடலாம் அம்புடுதே. வெரி குட், வெரி குட். இந்த பாடியை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போங்க. வேண்டாம் சார், வேண்டாம் சார். இங்க இஷ்டப்படி எனக்கு செய்ய உத்தரவு கொடுக்க சார். ஏய் முனுசாமி, கண்சாமி, ஏன் பாடிக்கிறீங்க? தூக்க. என்னையா இது? லாந்தர் அணைச்சு போட்டிய, கொள்ளி வைக்க கூட தெரியலையே. மண்டு மண்டு. அட சுமர்றா, முன்ன பின்ன கொள்ளி வச்சா தானடா எனக்கு தெரியும். அது சரி சரி, போய் அதோ அந்த லாந்தர் எடுத்துட்டு வா. அந்த லாந்தரையா? இந்தா வர்றேன், இருங்க. ஏ மன்னாரு, பாரா சீக்கிரம்.
என்னடா மர மாதிரி நிக்கிற வயிறா கொள்ளிய? பேசியதற்கு 40 வருஷ கடுங்காவல் தண்டனை. என்னை பெற்றெடுத்த தாயை பிணமாக்கி விட்டது இந்த பாதக வெள்ளையாட்சி. நமது தலைவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன் இவ்வளவு பதட்டம்? பதறாமல் இருப்பது எப்படி சுவாமி? என் தலைவர் சிறையில், என் தாய் சுடுகாட்டில். சிறையும் சுடுகாடும் வீரர்களின் விளையாட்டு மேடைகள் தம்பி. சுதந்திர தேவி தியாகிகளுக்கு கட்டி வைத்த திருக்கோயில்கள். சுவாமி, எங்கள் பொறுமையை சோதிக்காதீர்கள். நான் சொல்ல போகும் ரகசியத்தை யாரிடமும் வெளியிடாதீர்கள். வீர சாவர்க்காரும் பாவே சுப்பிரமணிய ஐயரும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு வேண்டிய ஆயுதங்களை அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. அன்னையும் நாளையிடுங்கள். புத்த துணவியிடம் பெற்ற தாயிடமும் கூட இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டோம். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சுதந்திரத்திற்காக பலி கொடுப்போம். இதோ இதோ உறுதி ஒளி பத்திரம். நம் உயிரின் ஊற்றாத ரத்தத்தால் கையொப்பமுடுங்கள். போலீசுக்கு இப்படி ஒரு வேஷமா? போலீஸ் இல்லையா, அவங்களை ஏமாத்த இதுவும் ஒரு வேஷம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வீரன் மாடசாமியா, பலே பாண்டியா, பலே பாண்டியா, என்னை ஏமாத்தி விட்டாயே. உட்காரப்படி, என்ன சமாச்சாரம்? துப்பறியும் சிங்கங்களின் கண்ணை கட்டிவிட்டு தூத்துக்குடிக்கு போய் வந்தேன் ஐயா. எது, புரட்சியின் நடுவிலும் கண்ணம்மாவின் ஞாபகம் வந்து விட்டது போலும். இல்லைங்க, வாவூசி ஐயாவை பத்தி சிவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு வரத்தானுங்க போனேன். கேள்விப்பட்டோம். 40 வருட தீவாந்திர தண்டனை அப்பீலில் 6 வருடமாக குறைந்து விட்டது. மேலும் தண்டனை குறைவதற்காக பிரிவி கவுன்சிலில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தண்டனை குறையறதுக்குள்ள அவங்க உயிரே போயிடும் போல் இருக்குது ஐயா. கோயம்புத்தூர் சிறையில் நம்ம ஐயா கல்ல உடைக்கிறாங்களாம், மாடு மாதிரி செக்கு எடுக்கிறாங்களாம். பராசக்தி, நம்ம சிவம் சேலம் சிறையில சித்திரவதை அனுபவிக்கிறாராம். இதையெல்லாம் கேட்டதுல இருந்து என் ரத்தம் கொதிக்குது ஐயா, என் ரத்தம் கொதிக்குது. வெள்ளையனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உன் மைந்தர்களுக்கு காட்டும் இரக்கம் இதுதானா? வீரர்களுக்கு தரும் பரிசு இதுதானா? அத்தாயே, தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா.
கண்ணீரால் காத்தோ கருக திருவுள்ளம் கண்ணீரால் காத்தோ கருக திருவுள்ளம் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் உயிரினுள் வளர்ந்த எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரினுள் வளர்ந்த வண்ண விளக்குது மடிய திருவுளமோ தண்ணீர் விட்டோ வளர்த்தோ கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து மாதரையும் மக்களையும் பல்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ கர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ என் தாய் நீ தந்த இயற்பொருள் எல்லாம் இழந்து நுந்தார்க்கு நீ இன்றி நோவழிப்பார் யாருளரோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதுவும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ எண்ணத்த நல்லோர் இதயவும் புழுங்கி இரு கண்ணற்ற சேய்போல் கலங்குவதும் காண்கிலையோ மாடு மாதிரி செட்டில் இருக்க சொன்னா மனுஷன் மாதிரி ரசத்துக்கிறார்
இந்த ஜெயிலர் பைய நம்ம ஐயா மேல கை வச்சுட்டாரு. இந்த ராமனுக்கு அவன் ஒரு ராவணனா வந்து சேர்ந்திருக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், கொலையில பண்ணிடாதே, அப்புறம் ஆபத்தா முடியும். சும்மா இரு சங்கா, இந்த தேசத்தை சீர்திருத்தம் பண்றதுக்காகவே நீங்கள்லாம் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நான் இந்த ஜெயில சீர்திருத்தம் பண்றதுக்காகவே இங்கேயே இருக்கேன். இந்த ஜெயில எனக்கு 10 வருஷம் அனுபவம் உண்டு. ஆனா இந்த பரங்கி பே மாதிரி இதுவரைக்கும் நான் ஒருத்தனையும் பார்த்ததே கிடையாது. நான் என்ன சொன்னேன், கொல்லாம கொல்லுன்னு சொன்னேன். வருந்தாதே தாயே, இந்த அடிமை கொடுவிலங்கு நொடியில் உடைத்திருக்கிறேன். இப்படி எல்லாம் வேதனை அனுபவிக்கணும்னு உங்க தலையிலேயா எழுதி இருக்கு? வேதனை அந்நிய ராட்சியால் 30 கோடி மக்கள் படும் வேதனை விட பெரியதா இது? என்னமா நீங்க வந்து லெக்சர் பண்ற? இது உனக்கு செகண்ட் டைம் பானு. இனி ஒரு தடவை இப்படி செஞ்சா உன் தோல் உரிச்சிடுவேன். தடா நிறுத்தையா, தோலை உரிக்கிறாரம்ல தோலை, இல்ல அந்த தோலை உரிக்கிற புத்தி போகல பாரு உனக்கு. என்ன தெரியுமல்ல? அடா போய்யா, ஏன் தெரியாது? வருஷ கணக்கா நீ நான் இந்த ஜெயில தானே இருக்கா? என்ன சொன்ன? என்ன தோற துப்பாக்கிய தொடுற? துப்பாக்கி இல்லாமலே பல பேரை பதம் பார்த்த இரும்பு கை இது. ஜாக்கிரத. ஏ துரை, எங்களை எது வேணும்னா பேசு. எங்க எஜமான பத்தி ஏதாவது பேசுனே பிள்ளை உடம்பு சோப்பு உடம்பா மாறிடும். தெரிஞ்சுக்க துற, இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை தான் காரணம். அவனை என்ன செய்யலாம் பாய். தனி கொட்டையிலேயே கிட கைதிகளை தூண்டி விட்டு ஜெயிலரை படுகாயப்படுத்த சொன்ன நீதானே? ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. வரசாமி, ஏன்ப்பா இவ்வளவு தாமதம்? ஒரு முக்கியமான விஷயம். என்னது கலெக்டர் ஆஷ்? என்ன உனக்கு? நாளை காலையில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் மணியாச்சி ஜங்ஷன் இருந்து புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறானா? கொடுமையின் சூடு தீர குளிர்மலைக்கு போகிறானா கொலைகாரன்? யமன் அங்கிருந்து அழைக்கிறான் அவனை. சுதந்திரத்தின் சின்னமான நமது சுதேசி கப்பல் கம்பெனியை நாசமாக்கிய நயவஞ்சகன், நமது இயக்கத்திற்கு முதல் பலியாக வேண்டியவன் அந்த கலெக்டர் ஆஷ். பழி தீர்த்தே ஆக வேண்டும். அந்த வேலையை நானே முடிக்கிறேன். இல்லை, நான் தான் போக வேண்டும். வேண்டாம், அவனை என்னிடம் விட்டுவிடுங்கள். எல்லோரும் மழசாமியை மறந்தே பேசுகிறீர்கள். அன்னை யாருக்கு உத்தரவிடுகிறாளோ அவனை இந்த பெரும் பணியை செய்ய தகுதி வாய்ந்தவன். சீட்டை எழுதி கொடுங்கள், அன்னையை கேட்போம். அதோ அந்த பக்கம் சார். ஜெய் மகாகாளி. வாஞ்சி, எங்களை நீதான் இணைங்க. அன்னையை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு சீட்டை எடு. வாஞ்சி தாயே, நீயா? விடை கொடுங்கள். ட்ரெயின்
ட்ரெயின் புறப்பட லேட் ஆகும். கெட் அஸ் சம் காஃபி. எஸ் சார். It. Terrorist movement in Bengal. We must punish them. No, no. We must squeeze them, punish them, murder them. You're right, my darling. You're right. That is impossible, Mr. Ash. Who are you? Shut up. Satam Portal. ஜிலா கலெக்டர் ஆஷ் துறையை தெரியுமா உங்களுக்கு? ஆஷ் தெரியும். முன்பு தூத்துக்குடியிலே சப் கலெக்டராக வேலை பார்த்தவன். என்னையும் என் நண்பர்களையும் பார்த்தால் போதும், சிம்ம சொப்பனம் அவனுக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன் தான் என்ற இருமாப்பு அவனுக்கு. அந்த சின்னவல்லி கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டு கொல்லப்பட்டார். என் நாட்டு இளைஞர்கள் தேசத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுச்சி ஒன்றே போதும். அப்படியானால் நீரும் பயங்கர இயக்கத்தை ஆதரிக்கிறேன். தனிப்பட்ட கொலைகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேசிய அரசியல் பாஷை உங்கள் அதிகாரிகளுக்கு புரியவில்லை. வாஞ்சிநாதன் வெடிகுண்டு பாஷையிலேயே பேசிவிட்டான். இனி நிச்சயம் அவர்களுக்கு புரிந்துவிடும். உமது மனநிலை புரிஞ்சு போச்சு. மற்ற கைதிகளுக்கு காட்டும் விடுமுறை சலுகை கூட இனி உமக்கு கிடைக்காது என்பதை நினைவிருக்கட்டும். அடப்போய, உயிர் போன பிறகு ஊசி போட காசு கேட்கிறேன். என்னை பெற்ற தந்தை காலமாகிவிட்டார். பக்கத்தில் இருந்து இமக்கரங்களை கூட செய்ய முடியாத பாவியாகிவிட்டேன். நான் சிறையிலே, என் தம்பி பைத்தியம், தாயார் சோகம் படுக்கை. சுப்பிரமணிய சிவம், இன்னைக்கு உமக்கு விடுதலை. இனிமேலாவது ஒழுங்காயிரும். நீர் பெரிய சுதந்திர போர் வீரர். யாரையும் பெரும் வியாதியா தான் வந்திருக்கு. சரி அப்பா, சரி. பெற்றெடுத்த தாய் கூட இந்த கோலத்தில் என்னை பார்க்க பயப்படுவாள். இந்த கொடுநோயை விட கொடியதையா நம் நாட்டு பிடித்திருக்கும் அடிமை வியாதி. சுதந்திரம் ஒன்றுதான் அடக்கு மாமருந்து. அதை அடையும் வரை இந்த ஜீவன் ஓயாதையா. வருகிறேன். என்ன வருகிறீரா? மறுபடியும் இந்த வியாதியோட இங்க வந்து எங்க பிராணனை வாங்காதீங்க. போ. ஐயா மன்னாரு, வாரோ வாரோ. என்ன இன்னும் ஆளை பிடிக்கலையா? எப்படி பிடிக்கிறது? நீங்க எல்லாம் உதவனா தானே. அட சே, போயா. சோ பேசாத கண்ணம்மா, உண்மைய சொல்லிப்படு. எங்க மாடசாமி? என்னையா இது? ஊரெல்லாம் சுத்துற உமக்கே தெரியலையே.
வீட்ல இருக்கிற பொம்பளைகளுக்கு எப்படியா தெரியும் இல்ல எப்படி தெரியும்னு கேக்க கைய கால ஆட்டாதே லாக்கப்பல தள்ளுவே மாடசாமி இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக கேள்வி அவரு இங்க வர்றதே இல்ல இதுதான் எங்க பதில் இம்டுதே சிங்கம்மா இப்ப உண்மை தன்னால வெளிய வர போகுது பாரு கண்ணம்மா புருஷே வர்றதில்லைன்னு சொல்றேன் இப் ப அந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாயி போச்சு இதுக்கு என்ன மாறுறான் சிதம்பரம் பிள்ளைவாள் உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை என்னையா அது நாலரை வருஷம் கழிச்சு விடுதலைன்னு சொல்றேன் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணாம என்ன என் நாட்டுக்கா விடுதலை வந்து விட்டது சந்தோஷப்படுவதற்கு சந்தோஷம் ஆண்டுகள் கொண்டு பறவையாக இருந்தேன் சுதந்திரத்தின் பெருமை மனிதர்களை விட பறவைகளுக்குத்தான் அதிகமாக தெரியும் பிள்ளைவாள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறார்களா எல்லாரும் சௌக்கியமா இருக்காக நான் தான் வர வேண்டாம்னு வீட்டில் இருக்க சொன்னேன் வண்டி கொண்டாந்துருக்கேன் வாங்க போகலாம் இந்த நன்றி கிட்ட ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா பிள்ளைவா என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன் இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா ஒருத்தர் என்னையா ஒருத்தர் எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா யாரையாவது முகத்தை பாரு முழுவதும் எதுக்க வந்துட்டாயில்ல போப்பா கோபிக்காதீர் ஐயா உயிர் உள்ளே தேடி வந்திருக்கிறது தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவா எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது யார் நீங்கள் கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம் எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா வைர உடல் படைத்த வீர சிவமா இது வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே உனக்கா இந்த கதி சிவம் சிவம் என்னையா இது வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள் சிறை கொடுத்த சீதனம் மாவீரன் போல உள்ளே போனேன் மயான பிழமாக்கி விட்டது மாட்டான் கொடுமை உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள் அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள் ஊசலாடுகிறது சிவம் பிள்ளைவாள் வேண்டாம் பிள்ளைவாள் வேண்டாம் என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள் என்னை தொட வேண்டாம் தொட்ட உடலேயே தொத்திக் கொள்ளும் தொழுநோய் சிவம் சிவம் மாசு மருவத்தை உங்களை பற்றி வாட்டும் இந்த தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும் என்னையும் பற்றி
நம்மளை கம்பி எண்ணெய் வச்சு விட்டு அவனுங்க காசு எண்ணெய் போடுவானுங்க. வினாசுந்தரம், வினாசுந்தரம், அண்ணாச்சி வந்துட்டாரு. இங்க பாருப்பா. சுந்தரம், சுந்தரம், இத பாருப்பா, அண்ணாச்சி வந்திருக்கிறேன். மிஸ்டர் வின்ச், யாரை ஏமாற்றுகிறாய்? நான் தலைவனின் தம்பியடா, இந்நாட்டு தலைவனின் தம்பி. என்னை ஏமாற்றாது. ராஜா, சுந்தரா, என்ன தெரியல, நான் தான் சிதம்பரம். சிதம்பரம், சிதம்பரம் சிறையில் அல்லவா இருக்கிறார்? இங்க எப்படி வந்தான்? ஏன் வந்தான்? நான் விடுதலை ஆயிட்டேன்ப்பா. இல்லை இல்லை, வெள்ளைக்காரனை அழிக்க வேண்டும், அமிழ்த்த கப்பலை எடுக்க வேண்டும், சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும். அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். 40 வருடம் கரைமீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் அறிவையே தகர்த்து விட்டது. மாடசாமி அப்படியே உரித்து வைத்திருக்கிறாரே பயல். பலே பாட்டியா, பலே. ஆமா, மாடசாமி வரவே இல்லையா? இல்லைங்க ஐயா, அன்னைக்கு போனவர் தான். குழந்தை முகத்தை கூட பார்க்க வரல. அழாதே தாயே, மாடசாமி வீரன், அவருடைய கடமை என்னவென்று அவருக்கு தெரியும், நிச்சயம் வருவார். நெல்லே காலம் பொறுக்குது, நெல்லே காலம் பொறுக்குது, நெல்லே காலம் பொறுக்குது. இந்த வீட்டு வாழ் சந்தோஷமாக போகுது, சந்தோஷமாக போகுது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு திசை பிறக்குது, திசை பிறக்குது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு. சும்மா சத்தம் போடாத. இந்த கண்ணம்மா. என்னது கண்ணம்மா? கண்ணம்மா, இத பாருங்க, நம்ம குழந்தை. ராஜா, ஐயா, இங்கே உள்ள இருக்காரு, வாங்கத்தா. ஐயா, தம்பி பாத்தீங்களா ஐயா, குழந்தை பிறந்தப்ப கூட வரல. ஐயா வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தோ பாஞ்சி வந்துடுச்சு தம்பி. மாடசாமி, தியாகத்தின் இலக்கணம் நீ. தாய் நாட்டுக்காக பெற்ற அன்னையே பறிகொடுத்து விட்டாயே. இதெல்லாம் என்னங்க ஐயா? நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா, சிறைவாசம் உங்க உருவத்தையே மாத்திடுச்சு ஐயா. என் ஜென்மப்பகைவனா இருந்தாலும் சரி, சிறையின் வேதனையை அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பப்பா, நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கையில் அகப்பட்டு விடாதே. கண்ணம்மா என் மகள், அவள் கண் கலங்குவதை என்னால் பார்த்து சகிக்க முடியாது. அவளையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு நீ பாண்டிச்சேரிக்கே போய்விடும். சுதந்திரம் வருவதை அங்கேயே இரு. ஐயா,
ஐயா, மறுபடியும் உங்களை நான் பார்க்க முடியும் ஐயா. மறுபடியும் அல்ல, இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் ஒன்றாகவே பிறப்போம். மனசாமி, உன் போன்ற சுதந்திர வீரர்களை இந்த சரித்திர ஆசிரியர்கள் மறந்து விட்டாலும் சத்தியம் மறக்காது. போடா. ஐயா, உன் உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துங்க ஐயா. யாரு மாடசாமியா? அம்மா, போயிட்டு வர்றம்மா. அண்ணாச்சி, போலீசார் கண்ணில் படுபன் போய்விடும். ரோகிகளின் பாவக்கண்களுக்கு படாமல் அந்த இளம் தம்பதிகளை காப்பாற்று. நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பங்கையா மாறும்? நீங்க உயிரை கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனியை நாலு காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே. நெஞ்சில் புறமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிவாரடி கிளியே செப்பித்திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தீரமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி. எப்படியா சொல்றது, சென்னையில நம்ம பாரதியார் காலம் ஆயிட்டாரா? கடைசி வரைக்கும் உங்க நினைவாவே இருந்தாராம். பாரதி ஐயா போய்விட்டாயா?
சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன், சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே, அதை எப்படி ஐயா மறந்தாய்? ஐயா எப்படி மறந்தாய்? நீதான் கம்பன், நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா, என்னை கேலி செய்வாயே. அதையெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டாயா? திலகர் மறைந்தார், அரவிந்தர் துறவியானார், நீ அமரனாகிவிட்டாயா? ஐயோ, எல்லோருமே என்னை தரிமரமாக்கி விட்டு போய்விட்டீர்களே ஐயா, என்னை தரிமரமாக்கி. பாரதி ஐயா, பாரதி பாரதி ஐயா, பாரதி பாரதி ஐயா, பாரதி. மீள முடியாத அழைப்பு. நான் இங்கே சாக விரும்பல, என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தேன், அவர்கள் மத்தியிலே தான் என் உயிர் போக வேண்டும். என்ன என்ன, சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ, சீக்கிரம் காங்கிரஸ் மாளிகைக்கு எடுத்துட்டு போ. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீங்க தைரியமா இருங்க ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா, வாங்க ஐயா, வாங்க வாங்க. வாசுராமணி ஐயா, நம் நாடு திரும்புமா? மக்கள் நலம் பெறுவார்களா? அதிகமா பேசக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. இல்லை மீனாட்சி, நான் பேசித்தான் தீர வேண்டும். மகளே ஆறுமுகம், அப்பா, நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை. உங்களை எல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே, அதற்காகவும் வருந்தவில்லை. நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே, அதற்காகவும் வருந்தவில்லை. ஆனால் ஒரே ஒரு துயரம், தீராத வேதனை, இந்நாட்டின் விடுதலையை, இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே, அதற்காகத்தான் வருந்துகிறேன். இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நீங்க சொல்ல மாட்டீங்க. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கய்யா, நீங்க இருப்பீங்கய்யா. நான் உயிரோடு தான் இருப்பேன். சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்திக் கொண்டிருக்கும். வாசலாமணி, என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது, நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும், இது சத்தியம். ஆனால் நாம் அடையப் போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு. இது சுதந்திர தாகம், சுட்டெரிக்கிறது, தண்ணீரால் தணியாது. அந்த அமரக்கவி பாரதியின் பாட்டு, அதை பாடு, அப்போதுதான் என் தாகம் தணியும். நான் தாகமாக இருக்கிறேன், பாடு. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடி
வீரர் சிதம்பரனாரின் சுதந்திர கனவை நினைவாக்க ஆயிரம் ஆயிரம் மாவீரர்கள் அணிவகுத்து சுதந்திர போர்க்களத்திலே பலியாயினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள், அரசியல் தலைமையேற்ற பண்டித நேரு அவர்கள் சுதந்திரப்படையின் தளபதியானார். 1947 ஆங்கில ஆதிக்கம் அகன்றது, அன்னையின் மணிக்கொடி உயர்ந்தது.